ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது மட்டன் ஸ்டஃப்டு சாண்ட்விச் பார்க்க போகிறோம். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் பொட்டேட்டோ வந்து நான் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். பாயில் பண்ணிவிட்டு அதில் உள்ள மேலுள்ள தோல் ஃபுல்லாக வந்து எடுத்துருங்க. இதை எடுத்ததுக்கப்புறமா நல்லா வந்து மேஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நீங்கள் கடாயை வந்து அடுப்பில் வந்து வச்சு அது ஆயில் ஊற்றி அதை ஹீட் பண்ணிடுங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிப்புக்கு தேவையான வெங்காயத்தை வந்து அதில் வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌனாக வந்து ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம். அதோட ரா ஸ்மெல் வந்து போனதுக்கப்புறமா ஒரு பெரிய பல்லாரியை வந்து நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் அதை நீட்டு நீட்டமாக வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் பல்லாரியாக இருந்ததுன்னா 2 வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வந்து வதக்கிடலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஆக வந்து தேவையில்லை. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வரட்டி வச்சுருக்க மட்டன் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். எவ்வளோ வந்து இருந்தாலும் அவ்வளோத்துக்கு வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக தான் வந்துருக்கும். கறி உங்களுக்கு தேவைக்கு எவ்வளவோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் காரத்துக்கு நம்ம வந்து வத்தத்தூள் வந்து சேர்க்க போகிறோம். இது 1 டீஸ்பூன் நான் வத்தத்தூள் வந்து சேர்த்துருக்குறேன். ஏன்னா கறியிலையுமே நம்ம வரட்டும் போது கொஞ்சம் மசாலா வந்து சேர்த்துருப்போம். அதனால் காரம் பார்த்து வந்து போடுங்க. தந்தூரி மசாலா, கரம் மசாலா, சாட் மசாலா இது எல்லாமே 1 டீஸ்பூன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம சேர்க்கும்போது ரொம்ப நல்லா வந்து ஸ்மெல் வந்து கிடைக்கும். மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். அதுக்கு தேவையான உப்பும் வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம மல்லி புதினா இதில் வந்து சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வந்து இறக்கிடலாம். அப்புறம் நான் கேப்சிக்கமும் கேரட்டும் வந்து துருவி வந்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வந்து பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து கட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வந்து எடுத்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து மயோனைஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்து இருக்கேன். இது என்னோடய பிரெட் வந்து சின்ன பிரெட்டாக இருக்கிறனால நான் சைடு எதுவுமே வந்து கட் பண்ணி வந்து எடுக்கல. உங்களுக்கு பிரெட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 4 சைட்ஸுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துருங்க. இப்போ செகண்ட் லேயரில் வந்து நம்ம மட்டன் ஸ்டஃப் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத நான் இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். ஈவனாக எல்லா சைடுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் அண்ட் கேரட் அதை வந்து மேலே வந்து நான் தூவி விட்டுடுறேன். இப்போ 3வது பிரெட்டில் வந்து நம்ம வந்து சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சாஸையும் நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 3 லேயருமே வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அந்த மயோனைஸ்க்கு மேலே வந்து ஸ்டஃப்பை வந்து வச்சுட்டு சாஸை வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் வந்து டோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துடலாம். இதை நான் டோஸ்ட் பண்ணும்போது நான் 2 சைடுமே வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நீங்கள் வந்து பட்டரை வந்து வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து விட்டுடலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து தவாலை வச்சு கூட இதை டோஸ்ட் பண்ணி வந்து எடுக்கலாம். சாண்ட்விச் மேக்கர் இல்லாதவங்க நான் இப்போ இதை டோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். 3 லேயர்ஸ் வந்து சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். மட்டன் நீங்கள் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா ரொம்ப இந்த டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அந்த சாஸ் மயோனைஸ் அதோடய ஃப்ளேவர் அப்புறம் கேப்சிகம் இந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் ஆட் ஆகும்போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டுமே வந்து வச்சியும் செய்யலாம். சீஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இந்த சாண்ட்விச் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.